அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்ஆர்லேருந்து கேட்கப்பட்ட ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, PGTRB எக்ஸாம் வந்து எழுதி நடந்து முடிச்சிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 70-75% மார்க் வந்து காமனாக எல்லோரும் வாங்கக்கூடிய மார்க். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எரர் வந்து பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஹியூமன் எரர். அது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு எரர். அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஹரி பண்ண வேணாம். ஏன்னா நாம் பண்ணுற மாதிரியே தான் நிறைய பேரும் பண்ணுவாங்க. அவங்க சரியாக போட்டது நம்ம ராங் ஆன்சராக கொடுத்துருப்போம். நாம் ராங் ஆன்சர் நம்ம சரியாக கிளிக் பண்ணதை அவங்க வந்து ராங் ஆன்சராக கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக மைனஸ் வந்து எல்லாத்துக்குமே வரும். மீதி இருக்கக்கூடிய மார்க்கு வந்து சைக்காலஜி ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம், லக்கில் வந்து இருக்குது அப்படின்னாலும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பிஜிடிஏபி பொறுத்த வரைக்கும், இந்த க்வெஸ்சன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஐயோ தப்பாகிடுச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிஜிடிஏபி இந்த டிஏபி இல்லைனாலும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இது வருது, தமிழ்நாடு டீச் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வருது. நம்ம இது எழுதி பாஸ் பண்ணால் தான் யூஜி லெவலில் டிஏபி ஒன்று வைக்க போகிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம படிக்கணும். அப்போ பிஜிடிஆர்பி லெவலில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களால் யூஜி டிஆர்பி லெவலையும் எழுத முடியும். இதில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எதனால் நமக்கு இதில் வந்து இவ்வளோ மிஸ்டேக் வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். படிக்கிறது மட்டும் எப்பயுமே டச்சு வந்து விட்டுற வேண்டாம். டச்சு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிக்கப் பண்ணுறது கஷ்டம். அதனால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, அதனால் நான் வந்து எல்லாம் புக்கையும் தூக்கி ஓரமாக வச்சிட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருக்கிற புக்கை எடுத்து மறுபடியும் உட்காந்து தெளிவாக பேசிக்கில் வந்து படிங்க. அப்படி பேசிக்காக நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். யூஜிடிஆர்பி இதே மாதிரி சிலபஸ் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அது என்ன எதுன்னு தெரியல, சிலபஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டீச் எலிஜிபிள் டெஸ்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பண்ணிட்டு யூஜிடிஆர்பி எக்ஸாம் வெயிட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக இதில் புள்ளினாலும் இதில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் உங்களை நீங்கள் வந்து முயற்சி மட்டும் விட்டுற வேண்டாம். இன்றைக்கி வந்து நம்ம இஎஸ்ஆர் லைனில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் 14/2/2022 பிஜிடிஆர்பி கேம்ஸி நடந்த இஎஸ்ஆர் க்வெஸ்சனு. அதில் வந்து நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மேங்கனீஸு, மேங்கனீஸ் 2+, Fe2+. அந்த க்வெஸ்சன் உங்களுக்கு தெரியும், பட் நம்ம இங்கே வந்து ஷார்ட்கட்டாக கொஞ்சம் எழுதியிருக்கிறோம், அது பார்த்துக்கலாம். இந்த மேக்னிஸ் 2+ போகும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் வந்து டிஃபைன் வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபைன் லைன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 5. இப்போ மேக்னிஸோட ஸ்பின்னோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5/2, இதுதான் காமன். இப்போ நம்பர் ஆஃப் ஹைப்பர் ஸ்பைன் லைன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது, நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் இன்ட்டு 2Ni+1 போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜயாசின்னு சொல்லக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட மெத்தடு. சில இதில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக 2Ni+1 போட்டு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்படி போடக்கூடாது. நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் எடுத்து தான் போனோம், இது ஸ்டாண்டர்ட் புக்கு தான் இது, அதுலேருந்து சொல்கிறக்கூடிய புக்கு தான். இப்போ 5, இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் எடுத்துனதுக்கு மேக்னிஸ் 2+5 இருக்குது. இப்போ 2Ni+1, அப்போ 2×1னா நம்பர் ஆஃப் எத்தனை மேக்னிஸ் இருக்குதுன்னு தெரியணும், ஒரே ஒரு மேக்னிஸ் இருக்குன்னா 1. அடுத்து ஐன்னா ஸ்பின் வேல்யூ இன்ட்டு 5/2+1. இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஓவரால் நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய 6. அப்போ 5×6 பார்த்திங்கன்னா ஒரு 30 லைன்ஸ் வந்து கிடைக்கும் இதில். இதுவே வந்து Fe2+ இன்னொரு ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க Fe2+க்கு. இதோட ஐ வேல்யூ எடுத்திங்கன்னா 3/2. இது அயான் வந்து பார்த்திங்கன்னா 3D6 4S2, இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன், அவுட்டோமோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன். Fe2+னா 3D6 தான் வரும். அப்போ அன்பே எலக்ட்ரான் இதில் 4 வந்துடும். அப்போ அன்பே எலக்ட்ரான் 4 வரும்போதே நமக்கு என்ன ஆகும், ஸ்பின் அந்த லைன்ஸ் இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் ஸ்பின் ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா 3/2, அங்கே வந்து நம்ம அயான்ஸுக்கு பார்த்தது பார்த்திங்கன்னா 5/2. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது, அதனால் வந்து நமக்கு அதிக லைன்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து மேக்னிஸ் 2+ தான். இதுலேருந்து தெரிஞ்சுக்க அதே ஃபார்மட் மெத்தட் தான், அதே ஃபார்மட் 4 எலக்ட்ரான் அன்பேர் எலக்ட்ரான் அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அயான்ஸ் 1 தான் இருக்கும், 3/2 வந்து ஸ்பின் வேல்யூ போட்டிங்கன்னா 16 லைன்ஸ் கொடுக்கும். அதே ஃபார்முலா மெத்தடு Fe2+. க்வெஸ்சன்ஸ் நல்லா பார்க்கணும். இங்கே க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபைன் அண்டு ஹைப்பர் இஎஸ்ஆர் லைன்ஸ் எக்ஸப்டட் ஃபார் ஹாக்டாகட்டல் ஹைஸ்பின் 2 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன், க்வெஸ்சன் தெளிவாக பார்த்துட்டு எழுதுங்க.
நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க. சிஎஃப் த்ரீ டி எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். நம்ம கொஷின் பேப்பரில் அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிஎஃப் டூ டி வந்திருக்கோம். இப்போ ஐயோட ஸ்பின் வேல்யூ எஃப்க்கு எடுத்திங்கன்னா 1/2. இதே வந்து ஐய ஸ்பின் வேல்யூ வந்து டிக்கு எடுத்திங்கன்னா டினா டிடிடிஎம்னு அதுக்கு வந்து 1. கார்பன் இந்த இடத்துல வந்து ஸ்பின் வேல்யூ ஜீரோவாக மாறிடும். அப்போ போட்டிங்கன்னா எஃப்க்கும் டிக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே கார்பனோட ஸ்பின் வேல்யூ ஜீரோ. அப்போ போட்டிங்கன்னா 0 0 தான். அது ஒன்றும் ஜீரோ போட்டிங்கன்னா அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1 தான் வரும். ஞாபகம் வச்சுங்க, ஜீரோ போட்டிங்கன்னா இதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடும்போது இதுக்கு 1 தான் வரும். ஸோ அதனால் நான் எடுத்துக்கல. அதனால் வந்து அந்த 1 அப்படியே கன்ஸ்டர் பண்ணிக்கோங்க. எஃப் த்ரீ ப்ளஸ் டி எடுத்துக்கோங்க. இப்போ எஃப் வந்து 3 இருக்குது, அதாவது எஃப் வந்து 3 இருக்குது, டி வந்து 1 தான். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 × 3 × 1/2 + 1, 3 வந்து நம்பர் ஆஃப் எஃப், 3 ஐ வந்து ஸ்பின் வேல்யூ 1/2 + 1, இது வந்து கேன்சலேஷன்னா 4 வரும். இங்கே டிக்கு அதே மாதிரி பண்ணிங்கன்னா 2 × 1 வந்து நம்பர் ஆஃப் டி, ஐ வந்து ஸ்பின் வேல்யூ போட்டிங்கன்னா 4 × 2 = 8 lines வரும். இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம பிஜிடிஆர்பி கேட்கல. சிஎஃப் த்ரீ டி இதுக்கு பதிலாக அவங்க பிஜிடிஆர்பி என்ன கொஷின் கேட்டுக்கிறாங்கன்னா சிஎஃப் டூ டின்னு கேட்டிருக்கேன். இதுவும் சேம் மெத்தடு. சி போட்டிங்கன்னா அதோட ஸ்பின் வேல்யூ, கார்பனோட ஸ்பின் வேல்யூ வந்து 0. அப்போ அங்கே போட்டிங்கன்னா அது 1 தான் வரும். ஸோ அது 1 × 2 பண்ணிங்கனாலும் 1 தான் எப்பயுமே வரும். அது ஷார்ட்கட்டாக நான் எழுதியிருக்கேன், நீங்கள் டீப்பாக எழுதிருக்கீங்க. எஃப் டூன்னு எழுதிக்கும் போது அதே மெத்தட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஏன் இங்கே வந்து 3 வருதுன்னா நமக்கு வந்து இங்கே எஃப் டூ தான் இருக்குது, 3 கிடையாது. 3 இன்ச்சுனா உங்களுக்கு இங்கே 4 வந்திருக்கும், ஓகேங்களா? 3 இன்ச்சுனா உங்களுக்கு 4 வந்திருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 3 × 3 வந்து 9 லைன்ஸ் வரும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2 × 1 + 1 போட்டிருக்குறோம், ரைட்டு. அப்போ வந்து எல்லாமே போச்சுன்னா, சாரி இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கிறோம், சாரி சாரி ஒரு அவசரத்தில் போடும்போது மிஸ்டேக் ஆச்சு. இந்த இடத்துல 3 வரணும். நான் இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெருசாக மல்டிப்ளேஷன் பண்ணுறத கூட அது நிறையா தப்பு பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் இது பாருங்கள், 2 × 2 வந்து எல்லாமே 2 தான். ஆனால் ப்ளஸ் 1 வரும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே 3 மாறுது. அப்போ 4 × 3 போட்டிங்கன்னா இங்கே 12 மாறிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 12 லைன்ஸாக மாறிடும், ஓகேங்களா? சாரி, இது அதான் அந்த மல்டிப்ளேஷன் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணுறதே ஏகப்பட்ட தகராறு வரும். அதே மாதிரி தான் இந்த கொஷின், இந்த மாதிரி தான் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே கன்ஃபியூஷன் ஆகிட்டோம், ஓகே. அதே மாதிரி தான் இங்கே போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்னா நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 1 வரும், ஓகேங்களா? டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1 தான் வரும். அப்போ டூ இதெல்லாம் போய்ங்கன்னா 2 + 1 = 3. இந்த 2 கேன்சலேஷனாக ரிமைனிங் இருக்கிறது 3 வரும். 3 × 3 9 லைன்ஸ் வரும். இது கரெக்ட் ஆன்சரு, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏதோ கொஷின்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கொஷின் வந்து ஞாபகம் வரல. அதே தான் நான் நேற்று கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த கொஷின்ஸ் வந்து ஆன்சர் எப்படி சார் அப்படின்னு. அதுக்கு தான் நான் எழுதி போட்டிருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எதோ தெரியலன்னா கூட அங்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நான் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.